Hi friends, welcome to Real Mosque YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் உண்டியல்ல சேவ் பண்ணி வச்ச மணியில ஒரு சூப்பரான பெஸ்ட் பொருள் வாங்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உண்டில் பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட வாங்கி 6 மாசம் ஆகுது. இந்த உண்டில் வந்து 2 ரூபா காயினுக்காக மட்டும் வாங்கி 2 ரூபா காயினை மட்டும் தான் இந்த உண்டில்ல நான் சேர்த்திருக்கேன். இதே மாதிரி 5 ரூபா காயின் 10 ரூபா காயினுக்கு தனி உண்டியல் இருக்கு. இது பாத்தீங்கனா ரொம்ப அழகான உண்டில்னு கூட சொல்லலாம். எனக்கு அந்த உண்டில உடைக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஏனா அந்த அளவுக்கு அந்த உண்டில் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்த உண்டியல்ல இருந்து வந்த பணத்துல இருந்து தான் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் வாங்க போறோம். நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா சில டிப்ஸும் இந்த வீடியோல இருக்கு. இப்ப பாத்தீங்கனா இந்த உண்டியல்ல இருக்க 2 ரூபா காயின எல்லாத்தையும் நாங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லி நாங்க எண்ணிக்கிட்டோம். இன்னும் பாத்தீங்கனா இந்த காயின்ஸ் எல்லாம் எங்க கொடுக்கிறது அப்படினு சில பேத்துக்கு தெரியாம இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது மல்லிகை கடை இருக்கு அப்படினா நீங்க அங்க போய் கேளுங்க. இந்த மாதிரி எங்கள்ட்ட அதிக காயின்ஸ் இருக்கு, நாங்க வந்து உங்கள்ட்ட கொடுக்கலாமா, கொடுத்தா நீங்க வந்து நோட்டா தருவீங்களான்னு கேட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நீங்க சேர்த்த பணத்தை கொடுங்க, அவங்க உங்களுக்கு நோட்டா தருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் எண்ணியாச்சு. இப்ப அந்த உண்டியல்ல பாத்தீங்கன்னா நமக்கு 300 ரூபாய் கிட்ட இருந்துச்சு, 300 ரூபாய் இருந்துச்சு அந்த உண்டியல்ல. இன்னும் நாங்க கொஞ்சம் சில்லற காசு, அது வந்து நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சில்லற காசையும் நாங்க சேர்த்து வச்சோம். 1 ரூபாய் காயினும் 2 ரூபாய் காயினும். அது எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 550 ரூபாய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 150 ரூபாய் நாங்கள் 10 ரூபாய் 5 ரூபாய் காயின் எடுத்துக்கிட்டோம். ஓவராலாக ஒரு 1000 ரூபாய் சில்லறை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த 1000 ரூபாய் சில்லறையை பக்கத்தில் இருக்க கடையில் போய் முன்னாடி நாளே கேட்டு வந்துட்டோம், இந்த மாதிரி 1000 ரூபாய் சில்லறை இருக்குது நீங்கள் தருவீங்களான்னு. அவங்களும் அந்த சில்லறையை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்டு, 2 500 ரூபாய் நோட்டு கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா நானும் குட்டியும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு 1000 ரூபாய் நோட்டு, அதாவது 500 ரூபாவாக கிடச்சிருச்சு. அவங்க தான் இந்த காயின் வந்து எடுக்கவே முடியல. கிட்டத்தட்ட வந்து 2.5 கிலோவுக்கு மேலே அந்த காயின்ஸ் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காசை எடுத்துக்கிட்டு எல்கேஎஸ்க்கு தான் வந்திருக்கோம். எங்களோட ஃபேவரட்டான கடன் கூட சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா உபசரிப்பாங்க. பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணி சானிடைசர் கொடுத்து ரொம்ப நீட்டாக ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க கடையை. நாங்கள் வச்சுருக்க 1000 ரூபாய்க்கு நம்மளால் கோல்டு 1.5 கிராம் கூட வாங்க முடியாது. அதனால நாங்கள் ஸ்ட்ரைட்டாக செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். பார்த்தீங்கன்னா வெள்ளியில் தான் ஒரு பொருள் வாங்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வெள்ளி செக்ஷன். செகண்ட் ஃப்ளோர் போனோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை அப்படியே கவர்ற அளவுக்கு அவ்வளோ பொருள் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. எல்லாமே புது புது டிசைனாக தான் அங்கே இருந்துச்சு. நான் பார்த்த டிசைன் ஒன்று கூட பார்க்கல. அவ்வளோ யூனிக்காக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. நீங்களும் பாருங்கள். இப்போ நான் என்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் சேர்த்து வச்ச உண்டில் அவ்வளோ சில்லறையை சேர்த்து வச்சேன். அதை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வாங்கிடலாம், வெள்ளியில் ஒரு காயின் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சேர்க்குற உண்டியில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமும் காயின் வாங்கி நம்ம ஒரு பல்காக ஏதாவது வெளியில் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு காயின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்ட உடனே அங்கே இருக்க எல்லா காயின்ஸையும் எடுத்து வச்சுட்டாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி காயின்ஸ் வேணாலும் பாருங்கள், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அங்கே ஏகப்பட்ட காயின் இருந்துச்சுங்க. 1000 கிராம்லேருந்து, 500 கிராம்லேருந்து, 100 கிராம்லேருந்து, 10 கிராம், 5 கிராம், மினிமம் 5 கிராம் வரைக்கும் உங்களுக்கு அங்கே காயின்ஸ் இருந்துச்சு. நான் சொன்ன எல்லா காயினையும் காட்டுங்க, எனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம், ரேட்டு எவ்வளோ வருது, ஒவ்வொரு 1 கிராம் ரேட் எவ்வளோ வருது அப்படிலாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தேன். நம்ம வச்சுருக்க 1000 ரூபாய்க்கு 15 கிராம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன கன்ஃபியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் ஒன்று, 5 கிராம் ஒன்று, ரெண்டு காயின் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நான் நல்லா அந்த காயினையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த 5 ரூபாய் காயினில் உருவப்படம் போட்டதுனால எனக்கு பிடிக்கலை. உருவப்படம் நாங்கள் வாங்க மாட்டோம். அதனால் அதில் ஒரு கழுகு படம் போட்டதுனால அதை நான் வாங்காமல் அடுத்தது எனக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ 15 கிராம் காயின் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இதே வாங்கிடலாம், ஏதாவது உருவப்படம் இருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 15 கிராம் காயினே எடுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ரெக்டாங்கிள் சைஸில் இப்போ தான் நான் காயின்ஸ்லாம் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். நான் நினச்சிட்டு வந்தேன் என்னோடய தாட்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் நம்ம காயின் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்லலாம் உருவப்படம் போட்டிருந்துச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா சாமி படம் போட்டிருந்துச்சு, இன்னும் சொல்லப்போனால் தலைவர் கலைஞர், ஜெயலலிதா அம்மா, இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட ஃபோட்டோ போட்டுலாம் அங்கே வந்து சில்வர் காயின்ஸ் இருந்துச்சு நான் பார்த்தேன். உங்களுக்கு அங்கே போய் பார்த்து விசிட் பண்ணணும்னா கண்டிப்பாக போய் எல்கேஎஸ் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ நல்ல உபசரிப்பு அங்கே இருந்துச்சு. நம்ம கேட்குறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு எடுத்து காமிச்சு என்ன நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நல்லா நுணுக்கமாகவே அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸும் எடுத்து காட்டுறாங்க. நம்ம எவ்வளோ எடுத்து காமிக்க சொன்னாலும் எடுத்து காமிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிளேட் வச்சு என்னோடய சில்வர் காயின் வச்சாங்க. எனக்கு வந்து கரெக்டாக 15 கிராம் தான் வேணும்னு சொல்லி நான் நின்றுட்டுருந்தேன். நிறைய 15 கிராம் காயின் எடுத்து எடுத்து வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 50 மில்லி 58 மில்லி கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் அந்த தட்டை எடுத்துகிட்டு எனக்கு வைங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ உடனே வச்சாங்க. எனக்கு அப்பையும் அதே தான் காமிச்சிச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, என்ன நம்ம அந்த தட்டால் நமக்கு கொஞ்சம் மில்லி அதிகமாக போயிருமோ அப்படின்னு சொல்லி நான் வந்து அதே மாதிரி நல்லா செக் பண்ணி வாங்கினேன். என்னோடய கிராம் காயின் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 15.58 மில்லி கிராம் எனக்கு வந்து என்னோடய 15 கிராம் காயின் இருந்துச்சு. நம்ம இந்த காயின் வாங்காமல் கூட வேறு ஏதாவது நம்ம வாங்கியிருக்கலாம். நான் வந்து இந்த 15 கிராமுக்கு தான் நம்ம உண்டியிலேருந்து என்னால் காசு எடுக்க முடிஞ்சிச்சு, அதாவது 1000 ரூபா தான் இருந்துச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இன்னொரு உண்டியில் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே சில்வர் வாங்கலாம், நல்ல பொருளாக வாங்கலாம். நம்ம மெலிசாக வாங்கி அது பிஞ்சு போகிறத விட நல்ல நல்ல தரமான பொருளாக வாங்கலான்னு தான் நான் இப்போ காயினை சூஸ் பண்ணேன். இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம நிறைய உண்டியில் சேர்த்து வச்சோன்னா நம்ம அதுக்கப்புறம் காயின்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு ஏதாவது பிடிச்ச கொலுசோ தோடோ இன்னும் எது வேணாலும் நம்ம சில்வரில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் நான் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வாங்கியிருக்கேன். அன்னைக்கு அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15.58 மில்லிஸ் இருந்துச்சு. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 65 ரூபீஸ் 10 பைசே அன்னையோட ரேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செய்குழி சேதாரம் ஒவ்வொரு கிராமுக்கும் 5 ரூபீஸ்னு சொல்லி ஓவராலாக எனக்கு வந்து 1130 ரூபா வந்துச்சு. எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 1100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிரேஸ்லைட் கலெக்ஷன்ஸ்லாம் நான் எடுத்து காமிக்க சொன்னேன். ஏன்னா பிரேஸ்லைட்னாவே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கையில் போட்டோம் அப்படின்னா. அங்கே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா எந்த கடையிலும் நான் பார்க்காத அளவுக்கு அவ்வளோ யூனிக்காக சூப்பர் சூப்பர் டிசைனாக இருந்துச்சு. எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த இடத்துலையும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை உங்களால் பார்க்கவே முடியாது. பிரேஸ்லைட்கே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இழுத்து கூட பார்த்தேன், நல்லா கட்டியமாக தான் இருந்துச்சு. எதுவும் வந்து மெலிசாக இருக்குது, ரொம்ப லேஸாக இருக்குது, அருந்துரும் அப்படிங்கிற கவலையே வேணாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக் டிசைனுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1000 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆனிச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கிராமுக்கு ஏற்ற மாதிரியும் ரேட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லைட் எல்லாமே நமக்கு பீஸ் ரேட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நியூ மாடலில் பிரேஸ்லைட் வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செயின்லாம் கழுத்தில் போடுறோம்லாம் அந்த மாதிரி நம்ம வந்து பெருசும் ஆக்கிக்கலாம், சின்னதும் ஆக்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கி மாடலான பிரேஸ்லைட் பாருங்கள். எல்லாமே சூப்பராக யூனிக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸ்டோன்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒன்றுமே நம்ம பார்த்த டிசைனே இருக்காது, எல்லாமே யூனிக் டிசைனாக இருந்துச்சு. நல்லா கட்டியமாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. இப்போது நம்ம கேர்ள்ஸ்க்கான பிரேஸ்லெட் பார்த்தோம். அங்கே மென்ஸுக்கும் ரொம்ப அழகாக பிரேஸ்லெட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மூக்குத்தி, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம காதுக்கு மேலே ஒரு காது குத்திருப்போம் அதுக்கு போடுற தோடு கூட அங்கே நல்லாவே ரீசனபிளான ரேட்டில் நம்மளால் வாங்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா 1000 கிராமுக்கான காயின் 500, 250, 250 சொல்லி எல்லா கிராம்ஸ்லேயும் அங்கே காயின்ஸ் வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு நம்ம நிறைய சேர்த்து வச்சு அந்த 1000 ரூபா கிராம் காயின் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அங்கே ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாமே நமக்கு ஒரு சின்ன சின்ன சேமிப்பு தான். நம்ம இந்த மாதிரி தங்கம் வெள்ளி வாங்குறது மூலியமாக மட்டும்தான் நம்ம அதிகமாக பணத்தை சேமிக்க முடியும் வட்டி இல்லாமல். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கி சேமிக்கிறது ரொம்பவே நல்லது.
இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கும் ஒரு உண்டில் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி சேர்க்க சொல்லி கொடுங்க. சேர்த்த காசில் இந்த மாதிரி கடைக்கு வந்து ஏதாவது பொக்கிசமான பொருள் கூட வாங்கிக்கோங்க. இன்னும் நான் சொல்ல போனால் இந்த மாதிரி உண்டில் சேர்த்துட்டு சின்னோண்டு இன்னொரு உண்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காயின் சேர்க்குறதோ அந்த உண்டியில் சேர்த்துக்கிட்டே வாங்க. இது கூட உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி அந்த 1000 கிராம் கூட வாங்கிடலாம், அதுக்கு மேலே கூட வாங்கலாம். அந்த அளவுக்கு நம்மளால் சேமிக்க முடியும். அவங்க சூப்பராக பேக் பண்ணி அவங்க பில்லுலாம் எனக்கு கரெக்டாக போட்டு கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேமித்த பணத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் சேமித்து இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் வாங்கி நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. இதை வந்து நான் வாயால் சொல்கிறேன், நீங்கள் அதை சேர்த்து வச்சு வாங்கும்போது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் சேமித்த குட்டி உண்டியல்லிருந்து இவ்வளோ காசு எடுத்து ஒரு வெள்ளி நாணயமே வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட சந்தோஷத்தோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.